அதிர்வலைகளால் இணைந்த அனைத்து ஆத்மாக்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். இன்று நம் கதையின் தலைப்பு பயம். ஒரு காட்டில் இளைஞன் ஒருவன் நடந்து போய் கொண்டிருந்தான். அவனுக்கு பசி எடுத்தது. மரத்தின் உயரத்தில் கனிந்த பழங்கள் இருப்பதை கண்டான். மரத்தின் மேல் சரசரவென்று ஏறி அவற்றில் சில பழங்களை பறித்து தின்றான். மிக கனிந்த வாசனையுள்ள பழங்கள் கிளையின் நுனியில் இருந்தன. அவற்றை எட்டி பறிக்க கிளையின் மேல் நகர்ந்து சென்றபோது அவனின் பாரம் தாங்காமல் ஒரு கிளை முடிந்துவிட்டது. சட்டென்று சுதாரித்த அவன் கீழே இருந்த ஒரு கிளையை பிடித்து கொண்டு தொங்க ஆரம்பித்தான். குனிந்து பார்த்தால் தரை வெகு கீழே இருந்தது. ஏற்கனவே பயந்து போயிருந்த அவன் மேலும் பயந்த கண்களை மூடிக்கொண்டு யாராவது காப்பாற்றுங்கள் என்று திரும்ப திரும்ப அலற ஆரம்பித்தான். உள்ளங்கை வியர்த்து வழுக்க ஆரம்பிக்கும் நிலை வந்துவிட்டது. தற்போது அந்த பக்கம் ஒரு முதியவர் வந்தார். இளைஞன் மரக்கிளையில் தொங்கிக் கொண்டிருப்பதை கண்ட அவர் ஒரு சிறிய கல்லை எடுத்து அவன் மீது வீசி எறிந்தார். இளைஞனோ மிகுந்த கோபமடைந்து, எதற்கு என் மீது கல்லை வீசுகிறீர்கள், நீங்கள் என்ன முட்டாளா என்று கேட்டான். சிறிது நேரம் கழித்து முதியவர் மீண்டும் ஒரு கல்லை எடுத்து இளைஞன் மீது வீசுகிறார். இளைஞன் ஆத்திரமடைந்து தன் பலத்தை மேலும் கூட்டிக்கொண்டு தன் கைக்கு மேலே உள்ள கிளையை எட்டி பிடித்தான். முதியவர் மேலும் ஒரு சிறிய கல்லை இளைஞன் மீது வீசினார். இளைஞன், உன்னை நான் என்ன செய்கிறேன் பார் என்று ஆத்திரம் அடைந்து கிளையின் மேலே ஏறி மரத்திலிருந்து கீழே வெகு விரைவாக இறங்கி வந்தான். ஏ முதியவரே, நீ என்ன முட்டாளா, என்னை காப்பாற்ற சொன்னால் என் மீது கல்லை எறிகிறாய் என்று கேட்டான். அதற்கு முதியவர், தம்பி, நான் உனக்கு உதவிதான் செய்தேன் என்றார். இளைஞன் திரு திருவென்று விழித்தான். பெரியவர் விளக்கினார், நான் உன்னை முதலில் பார்த்தபோது நீ பயத்தால் உறைந்து போயிருந்தாய். உன் மூளை வேலை செய்யவில்லை. நான் கல்லை விட்டு எரிந்ததும் பயம் மறைய ஆரம்பித்து நீ என்னை எப்படி பிடிப்பது என்று யோசிக்க ஆரம்பித்தாய். யோசிக்க ஆரம்பித்தவுடன் நீயாகவே உன்னை காப்பாற்றி கொண்டு கீழே இறங்கிவிட்டாய். உன்னை உன்னாலேயே காப்பாற்றி கொள்ள முடியும் என்று உன் அறிவுக்கு முதலில் புலப்படவில்லை. உன் பயம் உன் கண்ணை மறைத்து கொண்டிருந்தது. அதிலிருந்து உன்னை நான் திசை திருப்பினேன் என்று சொல்லிவிட்டு தன் வழியே அவர் போய்விட்டார். அன்றிலிருந்து அந்த இளைஞன் பயத்தை விட்டொழித்து தைரியமுள்ளவனாக வாழ ஆரம்பித்தான். ஆம் ஆத்மாக்களே, ஒரு நிமிடம் பயமின்றி நிதானமாக யோசித்தால் உங்களை உங்களாலே காப்பாற்றி கொள்ள முடியும். நன்றி.